ஸோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டென்த் மேத்ஸு. இது வந்து தெய்வா புக் அப்படிங்கிற மேத்ஸ் கொஷின் பேங்க் ஒன்று இருக்குது. அதில் வரக்கூடிய கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி இது வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக முதல்ல எடுத்தது. இதில் இருக்கிற 2 மார்க்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி அதுக்குரிய ஆன்சர் வந்து ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு ஆன்சர் ஷீட்டு. இது கிளாஸில் வந்து ரிவிஷன் பண்ணதுக்காக எழுதுனது. அதை வந்து இங்கே நான் யூடியூப்பில் போடுறேன். ஃபைன் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் 3, 6, 9 எட்ஸெட்ரா 111. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1. டி எப்படி கண்டுபிடிக்கலாம்? T2 - T1. ஸோ T2 வந்து 6, T1 வந்து 3. ஸோ செப்பரேட் பண்ணினா 3. இதை சப்ஸ்டிட் பண்ணி த ஃபைனல் ஆன்சர் இஸ் 38. தென் 20th கொஸ்டின், இஃப் 1 ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் இஸ் ஸ்கொயர் ஆஃப் த அதர் ரூட், ஸ்கொயர் ஆஃப் த அதர், தென் ஃபைண்ட் கே. இப்போ 1 ரூட் ஆல்ஃபா அப்படின்னு வச்சுன்னா அதனுடைய ஸ்கொயர் என்னவாக இருக்கும்? ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ லெட் 1 ரூட் பி ஆல்ஃபா, தென் அனதர் ரூட் பி ஆல்ஃபா ஸ்கொயர். இது ரூட் ஆர் இது. ஸோ சம் ஆஃப் த ரூட் ஃபார்முலா என்ன? மைனஸ் பி பை ஏ. ஸோ சம் ஆஃப் த ரூட்னா என்ன வரும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வராது. பீட்டாக்கு பதிலாக என்ன? இந்த ஆல்ஃபா ஸ்கொயர்டு அப்படிங்கிறத என்னது? பீட்டா. ஸோ பீட்டாங்கிற இடத்துல ஆல்ஃபா ஸ்கொயர்டு. ஸோ மைனஸ் பி பை ஏ. ஏன் ஆல்ஃபா ஸ்கொயர்டுனா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ பீட்டாக்கு பதிலாக ஆல்ஃபா ஸ்கொயர். ஸோ ஒரு ரூட் ஆல்ஃபா, அனதர் ரூட் இஸ் ஆல்ஃபா ஸ்கொயர்டு. ஸோ சம் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இதில் ஏ வந்து 3, பி கே, சி வந்து 81. இதில் இருக்கு இல்லையா, இது ஏ பி தென் சி. தென் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் சி பை ஏ. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா க்யூப் ஈக்குவல் டு 81/3. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா க்யூப் என்ன? ஆல்ஃபா பவர் 4. இது நான் என்ன ஆல்ஃபா க்யூப்னு எழுதிட்டேனா? ஸோ தட் இஸ் ஆல்ஃபா ஸ்கொயர்டு. இங்கே கரெக்டு தான், ஆல்ஃபா ஸ்கொயர்டு இருக்கட்டு. ஸோ இங்கே பவர் 1, பவர் 2 ரெண்டே ஆட் பண்ணினா ஆல்ஃபா 2. பிகாஸ் ஃபார்முலா என்ன? ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் அப்படின்னா யூ கேன் ஆட் த பவர் ஏ பவர் எம் ப்ளஸ் என். இப்போ இது கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே 3 கேன்சல் பண்ணால் இங்கே என்ன இருக்கும்? 3 க்யூப் இருக்கும். இந்த ஸ்டெப்பு கூட நமக்கு வேண்டாம். ஸோ ஆல்ஃபா க்யூப் 3 க்யூப்னா ஆல்ஃபா என்ன? 3. தென் ப்ராடக்ட் ஆஃப் த, இப்போ என்ன கண்டுபிடிச்சோம்? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். சம் ஆஃப் த ரூட் இங்கே வச்சுருக்கிறோம் இல்லையா? சம் ஆஃப் த ரூட் என்ன? ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏன்னு இருக்கு இல்லையா? இங்கே வந்து நம்ம திரும்ப அந்த ஸ்டெப்பை எடுத்துடிட்டு இந்த கே கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? கண்டுபிடிச்ச ஆல்ஃபா வேல்யூ இங்கே பிரதிநிதி செய்கிறோம். ஆல்ஃபா ஈக்குவல் டு 3, ஆல்ஃபா ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போடுறோம். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 12. ஸோ மைனஸ் கே பை 3. ஸோ கேவோட வேல்யூ என்ன வரும்? -36. தென் பேஜ் நம்பர் 17 வர கொஸ்டின், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ 5, 7 அண்ட் இஸ் பேரலர் டு எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ். ஃபஸ்ட்டு ஒன் வந்து எக்ஸ் ஆக்சஸ், தென் சப்டிவிஷன் 2 வந்து பேரலர் டு ஒய் ஆக்சஸ். ஆக்சுவலாக இது வந்து இந்த செகண்ட் மெத்தடுன்னு இருக்கு இல்லையா, அனதர் மெத்தட். இதுதான் ஈஸி. இது எப்படி எழுதணும்னா, இது ஸ்டெப்பெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா 2 மார்க் கொஸ்டின்ங்கிறப்ப இதுக்கு 1 மார்க் வரும், இதுக்கு வந்து 1 மார்க் வரும். ஸோ டைரெக்டாக இந்த ஸ்டெப்பே எழுதிக்கலாம், கண்டிப்பாக இதுக்கு மார்க் கொடுப்பாங்க. வீணோ இங்கே பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கு? பாயிண்ட் வந்து 5, 7. அப்போ இது எக்ஸு, இது ஒய்யா. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சஸ்ன்னு கேட்டால் ஒய் எழுதணும். யூ ஆர் ரைட்டிங் த ஒய் வேல்யூ. ஏன் அந்த மாதிரி எழுதுறோம் அப்படின்னா, இப்போ இது இப்படி இருக்குன்னு வை, இங்கே ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னா என்ன எழுதுவீங்க? ஒய் ஈக்குவல் டு கே. இது நம்ம லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருவோம். எக்ஸ் ஆக்சஸ் கேட்டால் ஒய் எழுதுவோம், அல்லது ஒய் ஆக்சஸ் அப்படின்னு கேட்டால் எக்ஸ் எழுதுவோம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு கே. தென் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பேரலல் டு ஒய் ஆக்சஸ் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு சம் சி அப்படின்னு. கே சிங்கிறதுல ஜஸ்ட்டு ஒரு கான்ஸ்டன்ட், அதாவது இதில் வர்ற ஒய் வேல்யூ எடுத்து எழுதுவோம். எக்ஸ் ஆக்சஸ்ன்னு கேட்டால் பாயிண்டில் வர ஒய் வேல்யூ, ஒய் ஆக்சஸ்ன்னு கேட்டால் பாயிண்டில் வர எக்ஸ் வேல்யூ எடுத்து எழுதுவோம். தட்ஸ் ஆல். அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். இது வந்து கொஞ்சம் விரிவாக போட்டிருக்கு, பட் இந்த மெத்தடே இனஃப். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்க,
ஸ்லோப் ஆஃப் எக்ஸ் ஆக்சஸ் ஜீரோ, ஸ்லோப் ஆஃப் ஒய் ஆக்சஸ் இன்ஃபினிட்டி. இது கூட உனக்கு ஒன் மார்க்கில் கேட்கலாம். ஸோ யூ நோ தட். தென் பாயிண்ட் தெரியும், ஸ்லோப் தெரியும்னா ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் ஃபார்ம்ல என்ன, ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் ப்ராக்கெட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். அப்போ ஒய் மைனஸ் ஒய் ஒன் என்ன, செவன், பிகாஸ் ஹியர் த பாயிண்ட் இஸ் ஃபைவ் கமா செவன் அப்படிங்கிறப்ப ஒய் ஒனுக்கு செவன் எழுதிட்டேன். எம் எவ்வளவு, ஜீரோ. ஏன் அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் எக்ஸ் ஆக்சஸ் என்ன, ஜீரோ. அப்போ ஜீரோ ப்ராக்கெட் சம்திங் ஜீரோ, ஸோ ஒய் ஈக்குவல் டு செவன். இதே தான் இந்த ஒய் ஈக்குவல் டு செவன் அப்படிங்கிறத விரிவாக இந்த ஃபார்முல வச்சு போட்டிருக்கோம். பட் எக்ஸாமில் இந்த ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டெப்பே இனஃப். தென் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் டு ஒய் ஆக்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஸ்லோப் ஆஃப் ஒய் ஆக்சஸ் வந்து இன்ஃபினிட்டி, ஸ்லோப் ஆஃப் ஒய் ஆக்சஸ் இஸ் இன்ஃபினிட்டி. ஸோ எம்ங்கிற இடத்துல இன்ஃபினிட்டின்னு எழுதுறோம். இன்ஃபினிட்டி ஹவு கேன் யூ ரைட், ஒன் பை ஜீரோ. இந்த ஜீரோவை அப்படியே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ இன்ட்டு சம்திங் ஜீரோ, ஸோ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ். இதே தான் இந்த இடத்துல போட்டிருக்கோம். நவ் கமிங் டு த 28th க்வெஸ்சன் ஹியர், இஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ கோனிக்கல் உடன் பீஸ். இங்கே கோன் இருக்குது, கோனோட சர்க்கம்ஃபரன்ஸ் படம் வந்து இந்த மாதிரி வரும் இல்லையா. சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா என்ன, 2πr. எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி இப்படி ரவுண்டு ஷேப்பில் சர்க்கம்ஃபரன்ஸ் வர்றப்போ இட் ரெஃபர்ஸ் டு த ஃபார்முலா 2πr. 2πr ஈக்குவல் டு 484. சர்க்கம்ஃபரன்ஸ் 484னா 2πr ஈக்குவல் டு 484. ஸோ தட் வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், 2 × 22/7 r ஈக்குவல் டு 484. இதுலேருந்து ஆரை மட்டும் இங்கே வச்சுட்டு இது எல்லாமே ரெசிப்ரோக்கல் பண்ணி இங்கே கொண்டு வர, கொண்டு வந்தீங்கன்னா இங்கே என்ன வரும், 77 சொல்லி வரும். அது இல்லாமல் ஹெச் வந்து கொடுத்துருக்கு, ஹெச் ஈக்குவல் டு 10.5 அல்லது 105. க்வெஸ்சன் பார்த்துக்கிறேன். ஸோ ஹியர் இட் இஸ் கிவன் ஆர் ஈக்குவல் டு 77. இது ஜஸ்ட்டு கேன்சல் பண்ணுறது தான், அதை நீயே கோத்ரூ பண்ணிக்கலாம். ஹெச்சோட வேல்யூ வந்து 105. ஸோ வால்யூம் ஆஃப் த கோனிக்கல் உடன் பீஸ், வால்யூம் ஆஃப் த கோன் ஃபார்முலா 1/3 பையார் ஸ்கொயர் ஹெச். அப்போ இதோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஸோ 6521 90 cm³. நவ் கம்மிங் டு 17th க்வெஸ்சன். இது வந்து பேஜ் நம்பர் 20 இருக்குது. இஃப் 1³, 2³ எக்ஸட்ரா ப்ளஸ் k³ ஈக்குவல் டு 441. இங்கே 2 0 இருக்குது இல்லையா. ஸோ 44,100 ஃபைண்டு சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர் 1 + 2 + 3 எட்ஸட்ரா கே. சம் ஆஃப் த க்யூப் நம்பர் கொடுத்து சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் கேட்டால் ஜஸ்ட்டு ரூட் எடுக்கிற அவ்வளோதான். ஏன்னா இதெல்லாம் 2 மார்க், ரொம்ப எலாபரேட்டாக நீ ஸ்டெப்பு வந்து எழுதணுன்ட்டு இல்லை. ஏன்னா ஒரு ஒரு மார்க்கு தான் கிடைக்கும். இந்த ஸ்டெப்பு எழுதியிருந்தீங்கன்னா இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு ரூட் எடுத்து 210 போட்டிருக்குது, இதுக்கு வந்து 1 மார்க்கு. ஸோ க்யூப் நம்பர் கொடுத்து நேச்சுரல் நம்பர் சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர் கேட்டிருந்தா ஜஸ்ட்டு வந்து இப்படி ஸ்கொயர் ரூட் எடுத்து அதோடய ஆன்சர் மட்டும் அப்படியே எழுதிட்டீங்கன்னா கூட போதும். இந்த மாதிரி எழுதாட்டி தெரியாட்டி கூட நீங்கள் என்ன எழுதலாம், சிக்மா எண்ட ஹோல் ஸ்கொயர் எல்லாம் ஒன்று தான், இந்த மாதிரி எழுதிக்கலாம். நவ் ஷோ தட் த பாயிண்ட்ஸ் திஸ் திஸ் அண்ட் திஸ் ஆர் கொலினியர். கொலினியர் ஃபார்முலா ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசின்னு ஒரு சம்மில் கூட பார்த்தோம். ஸோ சிமிலர்லி ஸ்லோப் ஆஃப் பிக்யூ ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் கியூஆர். ஸ்லோப் ஆஃப் பிக்யூ கண்டுபிடிக்கிற, அடுத்தது ஸ்லோப் ஆஃப் கியூஆர் கண்டுபிடிக்கிற, ரெண்டு என்னன்னு சொல்லணும் நம்ம, ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ இதில் பாயிண்ட் வர்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். இந்த 1.5, இந்த மைனஸும் மைனஸும் என்ன ஆயிரும், ப்ளஸ்ன்னு ஆயிரும். ரெண்டு மைனஸ் வந்தால் என்ன வரும், மைனஸ். ரெண்டுமே மைனஸ் வரப்போ கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணி என்ன சைன் போடணும், மைனஸ் சைன் வந்து போடணும். இங்கே பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணால் மேலே கூட நீ ஒரு ஜீரோ சேர்த்திக்கலாம். அது வந்து அடுத்த ஸ்டெப்பில் பண்ணியிருக்கு, பேஜ் நம்பர் 17 இல்லையா. ஸோ தட் மீன்ஸ் ஸ்லோப் ஆஃப் கியூ, அடுத்தது ஸ்லோப் ஆஃப் கியூஆர் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஃபார்முலா இஸ் y2 − y1 / x2 − x1. ஸோ அந்த வேல்யூவை க்யூ வேல்யூ தென் ஆர் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி யூஆர் ஃபைண்டிங் திஸ் ஒன். இந்த m1 வந்து எழுதிட்டு இங்கே நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, பாயிண்ட் வந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு மேலே என்ன சேர்த்துக்கலாம், ஒரு ஜீரோவை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ −50 / 75. ஸோ இதை கேன்சல் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் −2/3. ஸோ விச் இம்ப்ளைஸ் ரெண்டு ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இஃப் த ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல் டெஃபினெட்லி த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். தேங்க்யூ.